வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ சண்டே பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து சண்டே ருட்டீன் போடுறோம். 2-3 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் சண்டே ருட்டீன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சண்டே ருட்டீனோட சப்ஸ்கிரைபர் கேட்ட நிறைய சேவிங்ஸ் ரிலேட்டடான க்வெஸ்சனுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிளாகும் கண்டினியூ ஆகும், அவங்களுக்கான ஆன்சர்ஸும் வரும். இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுத்தேன். ஒர்க்கிங் டே ருட்டீன் தான் கண்டிப்பாக எடுக்கவே முடியல. அதே மாதிரி அந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்குறீங்க இல்லையா, ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் லேட் ஆகிடுது. டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறத வீடியோ எடுக்க முடியல. ஸோ எந்த வாரம் நான் எடுக்கிறேனோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டே வந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. காஃபியோடு தான் அன்றைக்கி வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு எல்லாமே குளிச்சுட்டு வந்துட்டோம், சர்ச்சுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை. அதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வ்ளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் அந்த பூரிக்கு செஞ்ச பட்டாணி மசாலா தோசைக்கும் சேர்த்து தான் நாங்கள் செஞ்சோம், அடுத்த நாளைக்கும் தேவைப்படும்னு சொல்லிட்டு. இந்த பட்டாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லோருடைய ஃபேவரட் காம்பினேஷன். முன்னாடிலாம் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, இப்போ வந்து என்னென்ன கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிட்றாங்க. அதனால தான் நைட்டு பூரிக்கு செய்கிறப்பவே சேர்த்து எக்ஸ்ட்ராவாக செஞ்சு அடுத்த நாள் காலைக்குன்னு தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி மார்னிங் தோசை பட்டாணி குருமா மசாலா தோசை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தான் வந்து சாப்பிட்ருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா பேசாமல் சாப்பிட்ருவாங்க. அந்த பட்டாணி மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த பீனட் பட்டர் மாதிரி அதில் தோசையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோன்னா பேசாமல் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பசங்க வளர வளர அவங்களுக்கு டேஸ்ட் மாறுது. முன்னாடியெல்லாம் பட்டாணியே சேர்க்க மாட்டாங்க, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகல் தோசை சாம்பார் சேர்த்துப்பாங்க, அந்த மாதிரி ஜீனி பால் அது வந்து சாப்பிட்ருந்தாங்க. இப்போ எல்லாமே கொடுக்கறதில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் லாஸ்ட் வீக் போட்டிருந்த அந்த வெஜிடபிள் ரொட்டீன் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, ஒரு 2-3 கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் கொஞ்சம் லேசி வீக்காக இருந்ததுனால தான் அந்த மாதிரி, இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துப்போம். நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லஞ்சு வந்து மெனு போடுவோம். ஸோ இந்த லாஸ்ட் வீக் கொஞ்சம் லேசி வீக் போயிட்டு வந்ததுனால ஸோ கொஞ்சமாக காய் வாங்கி சமாளிச்சிட்டோம். ஸோ அதனால தான் அந்த வீடியோ அப்படி இருந்துச்சு. காலையில் சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு கிளம்பணும். முன்னாடியெலாம் வந்து மோஸ்ட்லி சாப்பிடாம தான் போவோம், இப்போலாம் வந்து சாப்பிட்டு போனாலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னா பசிக்குது. ஸோ மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நான் வந்து உங்களை வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் வந்து எங்களுக்கு 8:30 போனோம், ஆனால் நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு எப்படியும் 9:00 ஆகிடும், லேட் ஆகிடுது. எப்போயாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு 8:30 முன்னாடியாவது போகணும் அப்படிங்கிறது என்னோடய எய்மு. பார்ப்போம் என்றைக்கு அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சர்ச் போயிட்டு வரப்போ எப்படியும் எங்களுக்கு அங்கே முடிகிறதுக்கு ஒரு 10:30 to 12:45 ஆகிடும். 10:30 அங்கே கிளம்புனா நாங்கள் வீட்டுக்கு வர ஒரு 11:15 ஆகிடும். ஸோ வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வைக்கலான்னு தான் பிளான், ஆனால் பசங்க சிக்கன் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. ஸோ வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் காஃபி குடிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு வடை காஃபி குடிக்கிறோம் இடையில அப்படின்னா சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடும். நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க உங்கள் ஞாயிற்றுக்கிழமை வடையை மிஸ் பண்ணுறோன்னு, நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார். ஸோ அது நினைப்ப வந்துச்சு. ஸோ அதனால் மறந்துடாமல் இந்த இடம் வ்ளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன், அதை கவர் பண்ணிட்டேன். இவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அதுக்குள்ளே போய் இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறதுனால ரேஷன் கடையில் சாமான் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரேஷன் சாமான் கொஞ்சம் ஜீனி வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது நம்ம ரேஷனில் எக்ஸ்ட்ரா பொருள் வச்சுருப்பாங்க, நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ எங்கள் ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சக்கரை பாக்கெட்டு மங்களம் பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, செம குவாலிட்டியாக இருக்குது, செம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து 1/2 கிலோ பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அது பாக்கெட்டில் 45 ரூபா போட்டிருக்கு, இவங்க வந்து 40 ரூபாய்க்கு தராங்க. பரவாயில்ல, 1/2 கிலோ வந்து 40 ரூபாய்க்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ போன மாதம் வந்து ஒரு பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணோம், நல்லாயிருக்க போய் இந்த மாதம் நான் 2 பாக்கெட் வாங்கிட்டேன். காஃபிக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், இந்த நாட்டு சர்க்கரையை வெறும் பாலில் போட்டு கலக்கி குடித்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் வந்து கிராமத்துலேருந்து வருவாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மாடு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே அந்த கறவைப்பால் பால் எடுத்துகிட்டு வந்து நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, சர்க்கரையும் வாங்கியாச்சு. அவங்க சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பாலில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு டேஸ்ட் ஒட்டிடுச்சு. இப்போ அதுக்காகவே வந்து
வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து பேக் பண்ணிடணும். ஜீனியும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் சர்க்கரை வாங்கிட்டேன். அரிசி பருப்பு எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து வாங்கிக்க சொன்னாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தால் நாட்டு சர்க்கரை எல்லாமே பேக் பண்ணணும். அதே மாதிரி ஜீனியும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போதுமே சண்டே வந்து பிளானை வந்து பசங்க மாற்றி விட்டுறாங்க. சிக்கன் தான் அவரே தான் சிக்கன்னா போரிங்காக இருக்குது. எனக்குமே பார்த்திங்கன்னா மட்டன் ஆசையாக இருக்கும், ஃபிஷ் ஆசையாக இருக்கும். இப்போ இவங்களாலே இப்போ வந்து நாங்கள் இன்னும் சிக்கனுக்கு மாறுற மாதிரி இருக்குது. சிக்கன் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து சாப்பிடவே செய்கிறாங்க. ஏற்கனவே வந்து நம்ம சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையா வ்ளாகில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அப்படியே வீடியோ பாருங்கள். பிரியாணிக்கு தேவையான சிக்கனை மட்டும் மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க, மற்றபடி அவங்க கட் பண்ணி செய்கிறத நீங்கள் வீடியோ வரும். நம்ம இப்போ க்வெஸ்சன் சப்ஸ்கிரைபரோட க்வெஸ்சன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன், நீங்கள் என்ன பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ அதில் செய்யக்கூடிய சில பார்ட் டைம் ஜாப் இப்போ செய்யலை. மோஸ்ட்லி என்னுடைய எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அந்த பழைய சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கும். முன்னாடி நான் அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன். இப்போ வந்து நான் டீச்சிங்க்கு மாறிட்டேன். ஸோ அதனால் நான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனை பார்ட் டைமாக எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஜாப் எடுத்து செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நின்றுச்சுன்னா நான் வேறு எதாக தான் வந்து செய்யணும். ஸோ நான் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்ட் டைமாக செய்கிறேன். அது இல்லாமல் யூடியூப் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். டியூஷனும் பார்ட் டைம் ஸ்கூல் டீச்சிங்கும் போயிட்டுருந்தேன். இப்போ ரெண்டுமே என்னால் முடியலை. டியூஷன் வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் ஒர்க்கு டைமு கரெக்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு டியூஷன் எடுக்கலை. யூடியூபும் ப்ளஸ் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இது தான் நான் வந்து பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை வந்து யூடியூப் நான் வந்து குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டியூஷன் எடுப்பேன், ஏதாவது ஒரு ஆப்ஷன். ஏன்னா இதையும் பார்த்துட்டு டியூஷனையும் பார்க்குறது வந்து ரொம்பவே கஷ்டம். பார்ப்போம். டியூஷனுக்கு வந்து யாராவது அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா எடுக்கலான்னு இருக்கேன் இப்போதைக்கு. இதுதான் வந்து நான் செய்யக்கூடிய பார்ட் டைம் ஜாப். அடுத்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க என்னென்னா, நான் வந்து மை மணி மேனேஜர் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இல்லையா, அது வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னாங்க. ஆமாம், அந்த ஆப் வந்து இப்போ எடுத்துட்டாங்க, நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண சாரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, புதுசாக டவுன்லோட் பண்ண முடியல. அதே மாதிரி நிறைய ஆப் வந்து இருக்குது. மை மணி மேனேஜர் ஆப் அப்படின்னு போட்டாலே நிறைய வேறு வேறு ஆப்ஸ் வருது. அதில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் பர்ஸ் வரும் இல்லையா, அந்த சிம்பிள் அந்த ஆப் வந்து இப்போதைக்கு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏஜ் கேட்டிருந்தாங்க. என்னோடய ஏஜ் வந்து 36 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப்பில் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. நீங்கள் பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிபிஎஃப் பற்றி நான் போட்டிருக்கேன் வீடியோ. நான் வந்து பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறதே சொல்லிட்டு இருந்தேன். அதில் கேட்டாங்க மாதம் மாதம் பணம் கட்டணுமா அப்படின்னு கேட்டாங்க. பிபிஎஃப்பில் அப்படி எதுவும் ரூல் கிடையாது, ஆனால் இயர்லி ஒன்ஸ் அது கட்டணும். ஒரு ஃபினான்ஷியல் இயர் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மினிமம் நீங்கள் 1000 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை கூட கட்டலாம். நீங்கள் 60,000 நான் வந்து ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன்னா அது நீங்கள் மாதம் மாதம் 10,000 கூட கட்டலாம், 5,000 கட்டலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே அது 1.5 லட்சம் ரூபாய் வந்து அது எக்ஸீட் ஆகக்கூடாது, 1000 ரூபாய்க்கு குறையக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பிபிஎஃப்ல ரூல். அது நீங்கள் ஒரு மாதம் கட்டலாம், அடுத்த மாதம் கட்டாமல் இருக்கலாம், 3வது மாதம் எனக்கு பணம் வருதுன்னு கட்டலாம், அந்த மாதிரி தான். பட் அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு தடவையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லப்படுற ரூல். ஆர்டி அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டி தான் ஆகணும். பட் ஆனால் பிபிஎஃப்கில் அப்படி கிடையாது. ஆனால் நான் மாதம் மாதம் ஏன் எடுத்து வைக்கிறேன்னா ஒரு ஒழுங்காக வரும், ஒரு ஒழுங்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தோணாது, கையில் காசு இருக்கிறப்பவே வந்து இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அந்த கிசான் விகாஸ் பத்ரா அந்த திட்டத்தில் நான் 2000 ரூபா மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. கிசான் விகாஸ் பத்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது. ஒன் டைம் நீங்கள் 5000 ரூபா கட்டி அந்த பாண்டு வாங்கிட்டிங்கன்னா அது வந்து குறிப்பிட்ட இந்த 10 வருஷம் கழிச்சு அது 10,000 ரூபா மாறும். ஸோ நீங்கள் ஒரு பாண்டு வாங்கணும், ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், 10 வருஷத்துக்கு அப்புறம் அது டபுள் ஆகும். அதுதான் அந்த திட்டத்தோட
மெயின் அம்சமே. ஸோ மாதம் மாதம்லாம் கேவிபிக்கு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இதெல்லாமே சப்ஸ்கிரைபர் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு வந்த க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிளேட்டில் போட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். சரி பசி, நாங்கள் உட்காடுறப்ப மணி 3. ஸோ சாப்பிட்டுட்டு ஏதாவது படம் பார்க்கலாம்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து ஒரு மலையாள த்ரில்லர் படம் வந்து மொபைலில் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டே தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்னையோட ஞாயிற்றுக்கிழமையோட ரொட்டீன் நான் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். நாளைக்கு மோஸ்ட்லி லீவ் இருக்கிறதுனால வீடியோ அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன்.